டேட்டா பில்டர் ஒரு விஷயம், அதாவது அல்லாஹ்வுக்குல் ஆலமீன் உன்னுடைய பிடரி நரம்புக்கு அருகாமையில் இருக்கின்றான் என்று ஒரு செய்தி இருக்கு. இது ஹதீஸா அல்லது குர்ஆன் ஆயத்தா யாருக்கு தெரியும்? நான் சொல்லக்கூடிய விஷயம், இறைவன் சொல்லுகின்றான், நான் பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கின்றேன் என்று கேட்டான். அது யாரா? யாரு? ஜாகிர் சொன்னாப்பையா? ஆ, குர்ஆன் ஆயத்தான். ஆ, சோ கொடுத்துட்டான். மற்றும் இறை மறுப்புக்கும் அதாவது இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கு முஸ்லிமான அடிமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், அதாவது முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எதை எதை காமிக்குது, அவங்களுக்கு நமக்கு உண்டான வித்தியாசம் எது? ஏன் வேற நிறைய இருக்கு, தர்மம் செய்யலாம், ஹஜ் செய்யலாம், ஆட்சி காலத்தில் இப்ப வந்துச்சுல நோய், கொரோனா, இது மாதிரி காலரா நோய் வந்துச்சு. உமருடைய அவருடைய ஆட்சி காலத்தில் பிளேக் நோயின் சொல்லுவாங்க, காலரான்னு சொல்லுவாங்க. இந்த நோய் வரும்போது எந்த சஹாபி மரணித்தான்? ஜோர்டான் பகுதியில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு சஹாபி இந்த நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்தார். அந்த சஹாபியின் பெயர் என்ன? இது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தட்டு, அவங்களுக்கு ஒன்றும் அவங்க வீட்டுக்காரங்க என்னத்தான் பகுதியில் கொரோனா அந்த நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்த சஹாபியா. தெரியுமா? சும்மா கையை உங்களை சொல்லு இல்லப்பா. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி தான் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு மரணித்தார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய பிள்ளையை இழந்து பிள்ளையிலிருந்து மரணித்து போயிட்டார் நினச்சி, காணா போயிட்டார் நினச்சி அழுது அழுது தன்னுடைய கண் பார்வையே போயிருச்சு அந்த சஹாபியா. பெண்கள் சொல்லுங்க, டே அவங்களோட பிறந்த உங்க பொறாமையின் காரணமாக மற்ற பிள்ளைகளை என்ன, அப்போ அவங்க மரணிச்சிட்டாங்க காணப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரே அழுகையா அழுது அந்த அழுகையினால் இந்த கண்ணில் வந்து அந்த கண்ணத்தில் ஒரு கோடை விழுந்துருச்சாங்க, கருப்பு கோடு. அந்த சம்பவம் பெரிய சம்பவம். அதுக்கு மறுபடியும் அவங்களுடைய அந்த ஆடையை கண்ணில் வச்சு அவங்க கண் பார்க்க வந்துருச்சு மீண்டும். எனவே அதுதான் உண்மையான பேர் யாக்கூப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்க தட்டு கொடுத்துறியா? அடுத்தபடியாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்துடன் சேர்த்து, வேதம் சொன்னா குர்ஆன், குர்ஆனுடன் சேர்த்து எதை அருளியதாக இறைவன் கூறுகின்றான். நான் என்ன சொன்னேன்னு தெரியாம போயிருந்தேன், அடுத்து போய்
அல்லாஹ் வந்து குர்ஆனை கொடுத்துட்டு இந்த குர்ஆனுடன் ஒன்னொன்னையும் சேர்த்து கொடுத்தா அது என்ன? யாருக்கு தெரியுமா? குர்ஆனுடன் உங்களுக்கு நான் வேறு ஒன்றையும் சேர்த்து தந்திருக்கீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். அது என்ன? என்ன சொல்றான்? அது அறிவு, ஞானம், மறைவானவற்றை அறிதல், மீள்திறன், இது எது? இயற்கையாவே உள்ளது. இது ஞானம் இருந்தால் தான் எதுவுமே பிறக்கும். அடுத்தபடியாக அரபா பேருடைகள், அரபா பேருடைன்னு சொன்னால் தெரியும், தெரியும்ல? அரபா பேருடைங்கிறது வந்து ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேய், அரபா பேருடை என்பது ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரே காலத்தில் அரபா மைதானத்தில் தங்கி இருந்து கடைசியாக அவர்கள் பேருடைகளை வைத்தினார்கள். எல்லா மக்களுக்கும் எது நல்லது எது கெட்டது என்ற பலவிதமான செய்திகளை இங்கு பதிவு செய்தார்கள். அதில் ஏராளமான வட்டி, விபச்சாரம், குடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் பற்றியுமே அது அந்த பேருடைய தான் அல்லா சுற்றுலா நிகழ்த்தினார். அந்த பேருடைய நிகழ்ந்த ஆண்டு எந்த ஆண்டு? அந்த ஜாய பக்கத்தில் ஒரு ஆளுக்கு என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை டேய், எங்களுக்கு கேட்கும் நீங்க என்ன உங்களை பிள்ளைங்க சொல்லுங்கம்மா. இருபத்தி மாசம் அது அரசோடைய மாசம், அந்த அரசோடைய நாள் அது எந்த ஆண்டு? டிகிரி எந்த எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கவே இல்லை. நீ கைது உண்டான்னு சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.